கோயிலில் அமர்ந்து பூஜை செய்வது சிறந்தது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சில பேர் நன்மை அடைவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாத ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், பணிச்சேர் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வெண்துகளுடைய மகிமை என்னது? யாது மகிமை? வெண்துயிலுக்கு அல்ல, தலைவன் பார்க்கிறான். ஆகவே அதில் அமர்ந்து பூஜை செய்வது நல்லது. குடியல் நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கள் அது வெண்துகள் வாங்குது, பணம் கட்டியிருக்கிறார். அதில் முஸ்லீம்கள் 7-8 பேர், பெண்கள் ஆண்களும் ஒரு 7-8 பேரும் பணம் கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மத தேசியம் இல்லை, அவர்களும் உட்கார்ந்து பூஜை செய்யலாம். எல்லாம் கடவுள் உண்டு தான், அவர்களும் பூஜை செய்கிறார்கள். யாராக இருந்தாலும் அந்தோணிங்கிற கிறிஸ்தவரும் முஸ்லீம்கள்லாம் நம்ம குடும்ப தொண்டர்கள்லாம் பூஜை செய்கிறார்கள். ஆகவே வாய்ப்புள்ள மக்கள் அன்று 1000 ரூபா அது அன்னதானத்து போகுது. 1000 ரூபா பதிவு பணத்தை கொடுத்து அன்பர் நடராஜன் மாதவனுக்கு தான் பொறுப்பு வைத்திருக்கிறோம். அவர்களிடம் நடராஜன் பணத்தை கொடுத்து பதிவு செஞ்சுட்டா நல்லது உங்களுக்கு. இது வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது தான். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ அப்படி பொருளாதாரத்துக்காக இதெல்லாம் ஏற்பாடு செய்யவில்லை, நல்ல காரியத்துக்கு. ஆகவே நான் ஒவ்வொரு வாரமும் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்றால் அவ்வளோ ஒரு கவியும் அடுத்து திருக்குறளும் பேசுவோம். இப்போ ரெண்டுமே நாங்கள் தினம் 10 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரமும் நான் தியானம் செய்ய போய் பூஜை செய்ய வேண்டியா இருக்கும். பூஜை தான் இதான் பூஜை, நாமத்தை சொல்கிறோம், பிராணாயம் செய்வோம். ஆகவே இந்த சுத்த சன்மார்க்க வேண்டிய கவியை படித்தலும் அது அன்பருக்கு தண்டாச்சு விட்டு படிக்க சொல்லுவோம், நான் மனப்பாடம் பண்ணிக்குவோம். அது மழை ஒரு முன்னே திருக்குறள்லாம் ஓரளவுக்கு மனப்பாடம் இருக்குது. திருக்குறள் படிப்போம், சுத்த சம்பாதிக்க வேண்டுகள் படிப்போம். அப்படி ஒவ்வொரு அதிகாரமாக படிச்சுக்கிட்டு வர சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுவோம். இப்போ அந்த வாய்ப்பு இல்லை. ஆகவே நீ இனிமேட்டு ஒவ்வொரு வாரமும் மேலே எனக்கு இந்த 4 மாதமாக 1 நேர உணவு தான், உணவை குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம். நான் குறைக்கல, ஆசான் குறைச்சிட்டார். உணவை குறைக்க குறைக்க உடம்புல பலகீனம் வந்தது. இப்போ தான் ஆசான் என்ன செய்தார், நீ சாப்பிட்டக்குப்பான்னு சொல்கிறார், பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொன்னால் ரெண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு முன்னாடி பேசவே சக்தி இல்லை, அந்த அளவுக்கு நலிந்து போச்சு உடம்பு. இப்போ அண்ணா சாப்பிடுன்னு சொல்கிறார், சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆகவே இனி நாங்கள் என்ன செய்வோம், திருக்குறள் அதிகாரத்தை விளக்கமோ அல்லது சுத்தசன்மார்க்க வேண்டுகோளோ அல்லது சிவபுராணமோ கீர்த்தி திறகோளோ போட்டி திறகோளோ திருமந்திரமோ சுத்தசன்மார்க்க வேண்டுகோளோ அல்லது கோளறு பதிக்குமோ அகவல் பாராயணத்தில் இது அபயராகவளுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தொகுத்து சொல்லுவதுக்குரிய திருவருள் துணை உண்டா செய்யலாம். அதுக்கு உள்ளே ஒரு உடல் தெம்பு இல்லாதனால ஏதோ வாரத்துக்கு வாரம் ஒரு இது இந்த மாதிரி இந்த வெந்துவிலுக்கு மட்டும் சில விளக்கம் தந்திருக்கோம். வார வாரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவோமே தவிர மணிக்கணக்காக பேசுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அன்பர் என்ன செய்தார், கருணாகரன் இந்த பரோராதி அதிகாரமாகிய செய்நன்றி அதிகளுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.